அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியால் பயன்பெறும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பொதுப்பாடல் காணப்போகிறோம். வழக்கம் போல அதை வரிவடிவில் கண்டுவிட்டு அதற்கு பிறகு இசை, அதற்கு பிறகு உரை. இதோ வரிவடிவம். சாங்கரி பாடியிட ஓங்கிய ஞான சுக தாண்டவர் ஆடியவர் வடிவான சாந்தம் அதீத்தம் உணர் கூந்தம ஜாதியவர் தாங்களும் ஞானம் உர அடியேனும் தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு தோன்றிய ஜோதியோடு சிவயோகம் தூண்டிய ஜீவனோடு வேண்டிய காலமோடு சோம்பினில் வாழும் வகை அருளாதோ வாங்கு கை யானையனை ஈன் குலே வாழை வளர்வான் பொழில் சூழும் வயல் அயலேறி மாங்கனி தேன் ஒழுக வேங்கையில் மேல் அரிகள் மாந்திய வாரணிய மலை மீதில் பூங்கொடி போலும் இடை ஏங்கிட வார மணி பூண்பன பாரியன தனபார குரமானினுடன் ஆங்கு உறவாடி இருள் பூம்பொழில் மேவி வளர் பெருமாளே. என்ன நேயர்களே, வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இசையில் கேட்கலாம். சாந்தரி பாடிய ஞான சுக தாண்டவம் ஆடியவர் பாடி இட என்று கூறுகிறார். சங்கரி என்று இருக்க வேண்டும், சாங்கரி என்று இவ்வளவு அழகாக கூறுகிறார். அதாவது சிவபெருமான் நடனம் ஆடுகிறாராம், சங்கரி அழகாக அவரையே பார்த்து கொண்டு இவள் பாடுகிறாளாம். எப்படி பாடுகிறாள்? அழகாக பாடுகிறாள், ஆனால் தாளம் போட்டு பாடுகிறாள். பாடி இட என்று கூறுகிறார். அதனால் கையில் தாளத்தை வைத்து கொண்டு அவள் பாடுகிறாளாம். அந்த நெறிமுறைகளுடன் எப்படி தாளம் போட்டுக்கொண்டு பாட வேண்டுமோ அப்படி பாடுகிறாள். அதற்கு ஏற்ப அவர் அழகாக நடனம் ஆடுகிறாளாம், இவள் ஜதி போடுகிறாளாம். அந்த கற்பனையை எண்ணி பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓங்கிய ஞான சுக்க தாண்டம் ஆடியவர் யார்? அவர் சிவபெருமான். ஓங்கிய என்றால் என்ன? மேம்பட்டு விளங்குகின்ற சிறப்பான மேன்மையான அந்த ஞானம், ஞானம் பொருந்திய சுக்க தாண்டவம். சுக்க தாண்டவம் என்றால் என்ன? ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம் ஆடினாரே நட்ராஜர், அதை தான் இங்கு குறிப்பிடுகிறார். சுக தாண்டவம் ஆடியவர் அந்த ஞானம் பொருந்திய அந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடிய சிவபெருமான் வடிவான அந்த சிவபெருமானுடைய வடிவத்தை நாம் பெற்றிடுவோம். எப்பொழுது பெற்றிடுவோம்? சாலோக்கம், முதலில் சாலோக்கம், அதாவது அவர் இருக்கும் அருகில் நாம் இருப்போம். சாமீபம் என்றால் அவருக்கு அருகிலேயே இருக்கிறது. அப்படி இருந்து வரும் இது பக்தியில் வரும் நிலைகள். அப்பொழுது என்ன ஆகும்? சாரூபம், அவரே மாதிரியே நாம் ஆகிவிடுவோம். அவருடைய சொரூபத்தையே நாம் அடைந்து விடுவோமாம். அப்படிப்பட்ட சொரூபத்தை அடைந்தவர்களை பற்றித்தான் இவர் கூறுகிறார். ஓங்கே ஞான சுக தாண்டவம் ஆடியவர் வடிவான அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த வடிவு அப்படி எளிதாக கிடைத்து விடுமா? கிடைத்து விடாது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சாந்தம் அத்தீத்தம் உணர் கூந்தும ஜாதியினர் தாங்களும்,
சாந்தம் அதீதம் சாந்தமாக இருப்பார்கள். அதாவது புன்னகை புத்துக்கொண்டேதான் இருப்பார்கள். எவ்வளவு எதிராளி கோபத்தோடு எதிர்த்தாலும் அவர்கள் சாந்தமாகவே இருப்பார்களாம். இதில் கூடி என்ன இருக்கிறது? அதீதம் என்று கூறுகிறார். அதாவது சாந்த நிலையில் மேம்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களாம். அப்படி சாந்தமாக இருப்பவர்கள் உணரும் அந்த கூந்தம ஜாதியவர். கூந்தம ஜாதியர் என்றால் சிவனை நேசிப்பவர்கள், அதிலேயே உழன்று திரிபவர்கள். அதனால் அந்த சாந்தமே உருவான அந்த உச்சி நிலையில் இருந்து உணர்ச்சி மிகுந்த அந்த சிவநேசர்கள் இருக்கிறார்களே அந்த கூட்டத்தினர், தாங்களும் அவர்களும் ஞானமுற என்று கூறுகிறார்கள். அந்த தாண்டவத்தை பார்த்து அவர்களுக்கு ஞானம் வந்து விட்டதாம். அந்த ஞானம் வந்து விட்டது. அப்படி அடியேனும் எனக்கும் அடியேனும் என்று கூறுகிறார். அடியேனும் என் அடியேனும் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு நீதான் அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்கள். தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு அறுத்துயில் கொண்ட அந்த ஞான கண்ணோடு இந்த பிராணவாயு இருக்கிறதே பிராணாயாமம் செய்ய வேண்டும். அதை பிராணாயாமம் என்றால் என்ன? அந்த பிராணவாயு இருக்கிறதே அதை அளவோடு அதை அடக்க வேண்டும். அடக்கி கீழே மூலாதாரத்திலிருந்து மேல் வரை அதை எட்டி அதை சந்திர ஒளிக்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது அமிர்தத்தாரை பொழியும், அப்பொழுது ஒரு ஜோதி தோன்றும். அதைத்தான் இவர் கூறுகிறார். பிராணாயாமம் சிவயோகம் எல்லாம் ஒன்றுதான். அந்த சிவயோகம் என்பது என்ன? அது சிவத்துடன் யோகம் என்றால் இணைப்பு, சிவத்துடன் இணைய வேண்டும். அப்படிப்பட்ட தோன்றிய ஜோதியோடு அந்த பிராணாயாமத்தை நிறுத்தி அந்த மேலெழுப்பி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அது அந்த வான் வரை சென்று அது ஜோதியோடு கலக்கிறதே, தோன்றிய ஜோதியோடு அந்த நிலையில் காணப்படும் ஜோதி தரிசனத்துடன் சிவயோகம் தூண்டிய ஜீவனோடு அந்த சிவயோகத்தில் என்ன ஆகிறது? அந்த பரசிவத்துடன் நாம் ஒன்றாக கலந்து, நாம் என்றால் என்ன? அந்த ஆத்மா, அந்த ஒன்றிய நிலைக்கும் நிலைத்து நிற்கும் அந்த ஆன்மாவுடன் வேண்டிய காலமோடு, நாம் எப்படி எவ்வளவு காலம் வேண்டுமோ அந்த கால அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு நிமிடமும் சரி, 1000 வருடங்களும் சரி, எவ்வளவு காலம் நமக்கு வேண்டுமோ அவ்வளவு கால அளவுக்கு சோம்பினில் வாழும் வகை அருள்வாயே. முதலில் அந்த வடிவினரை பற்றி, அந்த தவத்தினரை பற்றி கூறிவிட்டு, அடியேனுக்கு எனக்கு இதை போல எனக்கு தர வேண்டும். அதாவது தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு தோன்றிய ஜோதியோடு சிவயோகம் தூண்டிய ஜீவனோடு, தூண்டிய ஜீவனோடு என்றால் என்ன? அந்த நிலைத்த ஆன்மாவோடு வேண்டிய காலமோடு, எனக்கு எவ்வளவு நாள் வேண்டுமோ அவ்வளவு காலம் சோம்பினில் வாழும் வகை அருள்வாயே. சோம்பினில் வாழும் வகை என்றால் என்ன? சோம்பி திரிவது என்று பொருள் அல்ல. சோம்பினில் என்றால் என்ன? சும்மாயிரு சொல்லற. சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னா கடம்பின் மரண மாலை மார்பா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இருந்தே விட்டது இவ்வுடம்பே என்று கூறுவார் ஒரு அலங்காரத்தில். அப்படி நம்முடைய உடம்பு இருக்கும், உயிரும் இருக்கும், ஆனால் உடம்பு இறந்து விட்டது போல நமக்கு அப்படி ஒரு அனுபவம் தோன்றுமாம். அந்த நிலையில்தான் சோம்பலில் வாழும் வகை, அந்த வகையை எனக்கு நீ அருள வேண்டும் முருகா. அதாவது யாராவது கிள்ளினாலோ அல்லது புற்று வந்தாலும் நமக்கு அதனால் ஒன்றுமே தெரியாதாம், அந்த உணர்ச்சியே இருக்காதாம். உயிர் மட்டும் ஊசலாடி கொண்டு அங்கு இருக்கும், அவ்வளவுதான். வாங்கு கை யானையனை இப்பொழுது வளப்பத்தை கூறுகிறார். வாங்கு கை யானையனை ஈன்குலே வாழை வளர். அதாவது அந்த ஒரு மலை இருக்கிறது, மலையில் காடு இருக்கிறது, அந்த காட்டில் வாழை மரங்கள் மாமரங்கள் எல்லாம் இருக்கின்றனவாம். அந்த வாழை குலை தள்ளி இருக்கிறது. எப்படி தள்ளி இருக்கிறது என்றால் ஒரு யானை தன்னுடைய கையினால் அப்படி தூக்கி ஏதாவது வாங்குமே, அப்படி அவ்வளவு நீளமான குலையை தள்ளி இருக்கிறது. வாங்கு கை யானை என ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் யானையுடைய கை எப்படி இருக்கும், அப்படி விளங்குகிறதாம். எது? ஈன் குலை வாழை, வாழை வளர். அப்படி சிறந்து வளர்ந்திருக்கிறதாம் அந்த வாழை. அந்த வாழை குலை தள்ளி இருக்கிறது, ஈன் குலை ஈன்றி இருக்கிறது. அந்த குலை அவ்வளவு பெரிதாக தும்பிக்கை போல இருக்கிறது. வான்பொழில் சூழும் வயல் அயலேறி, வான்பொழில் வானிலிருந்து இந்த மழை பொழிகின்றது, பொழிலாக இருக்கிறது அல்லவா, அதற்கு அருகில் வயல் இருக்கிறதாம். வயலிலிருந்து அயல், அயல் என்றால் என்ன? வயலிலிருந்து பக்கத்து இடத்துக்கு போகிறதாம். எது போகிறது? ஒரு குரங்கு
உறங்கு போகிறது. மாங்கனி தேனுழுக வேங்கையின் மேல் அரி. அரிகள், அரிகள் என்றால் என்ன? குரங்குகள். அதாவது ஒரு வேங்கை மரம் இருக்கிறது, வேங்கை மரத்தின் மேலே குரங்குகள் இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அந்த வாழைப்பழம் நாம் கண்டோமே, வாங்குக்கை யானையனை ஈன்குலை வாழை, அந்த வாழைப்பழத்தையும் தின்றுவிட்டு மாங்கனியும் தின்றுவிட்டு ஒழுகுகிறதாம், கை பூரா ஒழுகுகிறதாம். மான் கனி தேன் ஒழுக, அந்த மாங்கனியின் அந்த சாரி இருக்கிறது அது ஒழுகுகிறதாம். அந்த அரிகள், அந்த அரிகள் இரண்டையும் சாப்பிட்டு விட்டு, வாழைப்பழத்தையும் இந்த மாம்பழத்தையும் சாப்பிட்டு விட்டு மாந்திய ஆரணிய மலை மீதில். மாந்திய என்றால் அந்த உண்ட மயக்கம் அதற்கு அப்படி விழுகிறதாம். மாந்தி என்றால் அது மயக்கமாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஆரணிய என்றால் காடு, காடுகள் நிறைந்த மலை மீதில். மலை மீதில், அந்த மலை மீதில் யார் இருக்கிறார் இப்பொழுதுதான் வருகிறது. மலை மீதில் பூங்கொடி போலும் இடையெங்கிட, அந்த கொடி மெல்லிய கொடி போன்ற இடை உடையவள் அந்த குரத்தியை பற்றி கூறுகிறது, வள்ளியை பற்றி கூறுகிறது. இடையே அது ஏங்குகிறதாம். ஏன் ஏங்குகிறது என்றால் அவர்கள் குரப்பெண்கள் தானே. அவர்கள் பாசி மணி ஊசி அதையெல்லாம் விற்பார்கள், பாசி மற்ற மணிகளை எல்லாம் அணிந்து கொள்வார்கள். அதனால் பாரமாக இருக்குமாம் அந்த அணிகலன்கள் எல்லாம் பாரமாக இருக்கும். அதை தவிர அவளுடைய முலையும் பாரமாக இருக்கிறதாம். இரண்டும் சேர்ந்து அந்த இடை இருக்கிறதே, இடையினால் தாங்கவே முடியவில்லை. அதனால் அந்த இடை ஏங்குகிறதாம், வருத்தத்தால் ஏங்குகிறதாம். அதனால் பூங்குற ஆரமணி பூண்பன பாரியன தனபார பூங்குறமாதுடன், அந்த குரமாது இருக்கிறாளே அந்த வள்ளி, அப்படி அவ்வாறு அந்த மணிகளையெல்லாம் அணிந்திருக்கிறாள். அதை தவிர அவளுடைய மொழியும் பாரமாக இருக்கிறது. அதனால் அந்த இடை ஏங்குகிறதாம். அதனால் தாங்க முடியவில்லை, அதனால் வலி தாங்க முடியவில்லை. இது ஒரு கற்பனை காட்சி தான். அப்படி ஏங்குகிறது என்று கூறுகிறார். ஆங்கு உறவாடி, அப்படி இருப்பவளுடன் முருகன் உறவாட வருகிறானாம். வேடனாக வந்தான், வேங்கனாக வேங்கை மரமாக நின்றான், கிழவனாக வந்தான், இப்படி எவ்வளவோ செட்டியாக வந்தான். இப்படி அவளுடன் உறவாடினான், காதல் உறவாடினான். இருள் பூம்பொழில் மேவி வளர் பெருமாளே என்று கூறுகிறாள். இருள் என்று கூறுகிறாள். இருள் என்று ஏன் கூற வேண்டும்? ஏனென்றால் அடர்த்தியாக இருக்கிறது மரங்கள், இதே வளப்பத்தை குறிக்கிறது. பூம்பொழில் மேவி வளர் பெருமாளே, அந்த பொழில் அந்த காட்டில் அழகாக வீற்றிருக்கும் பெருமாளே முருகனே என்று கூறுகிறார். எவ்வளவு அழகாக ஒவ்வொரு சொல்லும் முத்து முத்தாக வந்திருக்கிறது. சிவயோகம் என்று கூறுகிறார். யோகம் என்றால் என்ன? இணைப்பு. யாருடன் இணைப்பது? சிவனுடன் இணைக்க வேண்டும். சிவயோகம் என்பது என்ன? சிவனுடன் இணைதல் என்று கூற வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தனக்காகத்தான் தான் மேம்பட வேண்டும் என்று தான் எண்ணுகிறானே தவிர இறைவனை பற்றி ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. இறைவனை நாம் இறைவனுடன் கூடுதல் வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதனால்தான் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலிலும் அறிவுரை கூறுகிறார். இறைவனோடு சேருங்கள், இறைவனை நினையுங்கள் என்று நிறைய பாடல்களை கூறுகிறார். அதாவது நம்ம அறிவுரை கூறுகிறார். பாத்திரம் அறிந்துதான் நாம் தர்மம் கொடுக்க வேண்டும். ஒருவன் ஒரு ஏழைக்கு பணம் கொடுத்தானாம். அவன் என்ன செய்திருக்கிறான்? தூண்டில் முள் வாங்கியிருக்கிறான். தூண்டில் முள் வாங்கி அவன் நிறைய மீன்களை எடுத்து விற்றிருக்கிறான். அதனால் இவர் இரண்டு பேரும் இறந்தவுடன் இரண்டு பேருமே நரகத்துக்கு சென்றார்களாம். கொடுத்தவனுக்கு பணம் கொடுத்தவன் ஏன் நரகத்திற்கு செல்ல வேண்டும்? ஏனென்றால் இவனுக்கு பாவம் இருக்கிறது அல்லவா? இவன் நிறைய மீன்களை கொண்டிருக்கிறான், இவனுக்கு பாவம். அதனால் இவன் பாவம் தூண்டச் செய்வது யார்? இவன் பணம் கொடுத்ததுனால் தானே அவன் அந்த முள்ளை வாங்கினான். அதனால் யார் தர்மம் செய்தானோ அவனும் நரகத்துக்கு சென்றான் என்று சொல்வார். அதனால் நாம் ஒரு வைத்தியர் நமக்கு மாத்திரை மருந்து கொடுத்து விட்டு பத்தியத்தையும் கூறுவார். பத்தியத்தையும் சேர்த்து நாம் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நோய் தீராது. அப்படித்தான். அப்படி நம் முன்னோர்கள் என்ன கூறுகிறார்கள்? இறைவனை அடைவதற்காக மூன்று வழிகள் இருக்கிறது, நீங்கள் கவலையே பட வேண்டாம், அந்த மூன்று வழிகளை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். ஸ்ருதி என்றால் என்ன? தன்னுடைய அனுபவங்கள், தான் நினைத்தவர்கள் எல்லாவற்றையும் ஒரு நூலாக இயற்றி நமக்கு அளிப்பது. யுக்தி என்பது என்ன? நம்மளுடைய பகுத்தறிவு இருக்கிறது, அந்த பகுத்தறிவினால் தெரிந்து கொள்வது. அனுபவம் என்பது தானே வருவது. ஆனால் மற்ற இரண்டும் நமக்கு சிறிது கடுமைதான். அதனால் அந்த அருளாளர்கள் நூலில் என்ன செய்திருக்கிறார்களோ, என்ன எழுதியிருக்கிறார்களோ அதை கடைபிடித்தாலே நாம் முன்னேறிவிடலாம். ஆனால் எல்லா நூல்களும் அப்படி வழிகாட்டாது. எல்லா நூல்களுமே அப்படி
நம்மை மாற்றாது, அது வழியைத்தான் காட்டும். அதனால் நம் இந்த நிலையை கடக்க வேண்டும். சரியை கிரியை யோகம் என்று இருக்கிறது. இந்த நிலைகளை கடக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குரு அவசியமாகிறது. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம்மாருடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டே முக்தி கை கண்டதே என்று கூறுவார். சரியை கிரியை யோகம் ஞானம் படிகளில் சென்றால் கூட இறைவனுடைய நினைவு இல்லாமல் சென்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோகம் என்ற ஏணியை வைத்துத்தான் இறைவனை நாம் அடைய வேண்டும், அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். யோகம் என்பது என்ன? அஷ்டாங்க யோகம். அதில் இடைகளை பிங்களை அந்த சுழுமுனை என்று இருக்கிறது அல்லவா. அதனால் மூச்சை நிறுத்தி அதை பழகி மூலாதாரத்திலிருந்து அந்த ஒவ்வொரு ஆதாரமாக சென்று கடைசி வரை சென்று அதற்கு பிறகு சந்திர மண்டலத்தை முட்டும்படியாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த சந்திர மண்டலத்தை அடைந்தால் அங்கே என்ன ஆகும்? தாம அதாவது அமிர்த வருஷம், அமிர்த வருஷம் தாரை ஒழுகும். அதனை உண்டவர்களெல்லாம் நரை திரே மூப்பு இன்றி வாழ்வார்கள். எல்லாவற்றிற்குமே மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் தெளிந்த நீருக்கடியில் உள்ள பொருள் நன்றாக புலப்படும் அல்லவா. அப்படித்தான் யோகம் செய்வதே மனம் முதலில் தெளிவடையத்தான் நாம் யோகம் செய்கிறோம். ஒரு நரி என்ன ஆயிற்று? ஒரு நரிக்கு உடம்பில் தெள்ளுப்பூச்சி நிறைய சேர்ந்து விட்டதாம். அது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு ஆற்றுக்கு போயிற்றாம். ஆற்றுக்கு போனவுடன் அந்த தெள்ளுப்பூச்சி என்பது என்ன? அதை அப்படியே அரித்துவிடும், அந்த உடலை அரித்துவிடும். அதனால் இது ஆற்றுக்கு போய் என்ன செய்தது? ஒரு குச்சியை எடுத்து வாயில் வைத்து கொண்டதாம். பெரிய குச்சியை எடுத்து உடனே அந்த நீரில் மூழ்கிதான். மூழ்க 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 அது சிறிது சிறிதாக மூழ்கும்பொழுது அந்த தெள்ளுப்பூச்சிகள் மேலே மேலே நீருக்கு மேலே மேலே வந்து இது கழுத்தளவு வந்து விட்டவுடன் அந்த தெள்ளுப்பூச்சிகள் இதனுடைய உடலிலிருந்து அந்த குச்சியை பற்றி கொண்டதாம். அது நரி என்றாலே அதற்கு சாமர்த்தியம் அதிகம் என்று நமக்கு தெரியும் அல்லவா. உடனே அந்த நரி என்ன செய்ததாம்? அந்த தெள்ளுப்பூச்சி அந்த குச்சியில் இருந்துதான். உடனே அந்த குச்சியை அப்படியே தூக்கி எறிந்து விட்டதாம். அத்தனை தெள்ளுப்பூச்சிகளும் இதனுடைய உடலில் இருந்த தெள்ளுப்பூச்சிகள் அத்தனையும் அந்த குச்சியில் இருந்தது. அந்த குச்சியை என்ன செய்தது? இது ஆற்றில் அப்படியே தூக்கி எறிந்து விட்டது. அதனால் உடனே இதுவும் இந்த நரியும் தப்பித்தது. அந்த தெள்ளுப்பூச்சிகள் எல்லாம் ஆற்றோடு கலந்து அது சென்று விட்டது என்று அவர் கூறினார். அதனால் சிவயோகம் அதே போல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்து கொண்டு மற்றதை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது நம்மளுடைய மனம் அலை பாய்ந்து பின் இறைவனை பற்றி கொண்டு மலம் கழன்று விடுகிறது என்று நரியும் குச்சி தண்ணீரில் விட்டது போல மாயை போன்ற மாயை தான் தெள்ளுப்பூச்சி. நம்மை பற்றி கொள்ள மனம் அலை பாய்ந்து பின் இறைவனை பற்றி கொண்டு மலம் அது கழன்று விடுகிறது என்ற அந்த தத்துவத்தை தான் இது கூறுகிறது. அதனால் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லா பொருட்களிலும் இறைவனை கண்டு ஆனந்தம் அடைய வேண்டும். இறைவன் பக்தி, இறைவனுக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. அனைத்து இயங்கும் இயங்கா பொருள்களிலும் இறைவன் இருக்கிறான். அந்த மொத்த பிரபஞ்சமே அவன்தான் என்று நாம் கண்டு களிக்க வேண்டும். அதனால் இறைவனை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. இந்த சத்துவகுணம் பிரதானமாக இருந்தால் ஈஸ்வரத்தன்மை வரும். இந்த ரஜோகுணம் பிரதானமாக இருந்தால் சீலத்தன்மை, சீலத்தன்மை என்றால் என்ன? ஒழுக்கம் வரும். ஆனால் தமோகுணம் நமக்கு பிரதானமாக இருந்தால் மந்த குணம்தான் வரும். அதனால் தமோகுணத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படி ஐந்து தமோகுணம் இருந்தால் ஐந்து அறிவு உள்ள பறவை போல்தான் நாம் இருப்போம் என்றார். அதனால் அகங்காரம் மமகாரம் அவைகளெல்லாம் அகற்றி அந்த ஏக இறைவனை கண்டு தரிசிப்பதுதான் சிவயோகம். அதனால் சிவனுடன் நாம் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. சாந்தமதீதமுடன் போந்த மஜாதியவ
அப்படியாகவே எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். சாங்கரி பாடியிட ஓங்கிய ஞான சுக்க தாண்டவர் ஆடியவர் வடிவான சாந்தம் அதீத்தம் உணர்கூந்தம ஜாதியவர் என்று கூறுகிறார். அப்படி நானும் ஆக வேண்டும் தூண்டிய பார்வையோடு என்று கூறி அருணகிரிநாதர் கூறுகிறார். யாருக்காக? நமக்காக. அதனால் நாமும் அவ்வாறு இருக்க வேண்டும், சிவயோகத்தில் தெளிக்க வேண்டும் என்று நினைத்து முருகன் அருளை நாம் பெற்று மகிழலாம். நன்றி, வணக்கம்.